அனைவருக்கும் வணக்கம். 12 ராசிகளில் 9வதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி இந்த தனுசு ராசி. இந்த தனுசு ராசி அன்பர்களுடைய ராசி அதிபதி பார்த்திங்கன்னா குரு பகவான். தனுசு ராசியில் மூலம் பூராடம் முத்திராண்ட நட்சத்திரங்கள்லாம் இந்த தனுசு ராசியில் அடங்கும். இந்த தனுசு ராசியில் பிறந்த பெரும்பாலானோர் பார்த்திங்கன்னா நல்ல உயரமாக கொண்டவர்களாக இருப்பாங்க. அதே மாதிரி இவங்களுடைய உடல் தோற்றம் பார்த்திங்கன்னா நல்ல கவர்ச்சியான உடல் அமைப்பு கொண்டவர்களாக இருப்பாங்க. இவங்க ஒரு விஷயத்தில் இறங்கிட்டாங்க அப்படின்னா எவ்வளவு குறுக்கீடு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை அத்தனையும் எதிர்த்து போராடி வெற்றி பெறக்கூடியவங்களா இந்த தனுசு ராசி அன்பர்கள் இருப்பாங்க. இவங்க பணத்தை விட மற்றவர்களுடைய மனதிற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அதே மாதிரி இந்த தனுசு ராசிக்காரர்களிடம் கொஞ்சம் தற்பெருமை அதிகமாகவே இருக்கும். தன்னைத்தானே கொஞ்சம் உயர்த்தி பேசிக்குவாங்க. இவங்களுக்கு அதிக நண்பர்கள் இருப்பாங்க. யாராவது இவங்களை அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னா எப்பேற்பட்டவராக இருந்தாலும் சரி அவங்கள விட்டு விலகிடுவாங்க. எடுத்துக்கொண்ட செயலில் தோல்வி அப்படிங்கிறது இவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம். அதே மாதிரி தோல்வியை கண்டு துவண்டு விடுவாங்க இந்த தனுசு ராசி அன்பர்கள். அதே மாதிரி எதிர்காலத்தில் நடக்கக்கூடியதை கொஞ்சம் முன்கூட்டியே கணிக்கக்கூடியவங்களாக இந்த தனுசு ராசி அன்பர்கள் இருப்பாங்க. இவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, தொழில் வியாபாரம் குடும்ப வாழ்க்கை இதையெல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா பாதகமாக அமைந்திருக்கா அப்படிங்கிறது எல்லாம் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். அது மட்டுமல்லாமல் இந்த தனுசு ராசி அன்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் தனுசு ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தனுசு ராசியில் இருந்தாங்க அப்படின்னா நாங்கள் சொல்கிற குணாதிசயங்களும் அவங்க கூட பொருந்தி போகுது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. சரி வாங்க, நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஆலோசனை வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக மேலே ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார். இந்த தனுசு ராசி அன்பர்கள் பொதுவாகவே ரொம்ப சுறுசுறுப்பானவங்க, கள்ளங்கபடம் இல்லாமல் எல்லாருக்கிட்டேயும் நல்லா பழகக்கூடியவங்க. இவங்க யாருக்கும் அடிமையாக இருக்கிறத ஒருபோதும் விரும்ப மாட்டாங்க. இவங்களை எளிதில் கோபப்பட மாட்டாங்க. அப்படி கோபம் வந்துட்டால் கூட கடுமையாக பேசக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க. அதே மாதிரி இவங்கக்கிட்ட கோபத்தால் எதையுமே சாதிக்க முடியாது இந்த தனுசு ராசி அன்பர்கிட்ட. அதே மாதிரி அன்பாக பேசினீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே அவங்கக்கிட்ட சாதித்து கொள்ளலாம். தெய்வ பக்தி இவங்கக்கிட்ட நிறையவே இருக்கும். அதே மாதிரி கருணை தர்ம சிந்தனை இது எல்லாமே நிறையவே இருக்கும். இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்க மற்றவங்க பிரச்சனையை கூட தன் பிரச்சனை என கருதி அவங்களுக்கு போய் உதவி செய்யக்கூடிய ஒரு மனம் கொண்டவர்களாக இந்த தனுசு ராசி அன்பர்கள் இருப்பாங்க. அதே மாதிரி நிறைய பிரச்சனைகளில் இவங்க மாட்டிக்குவாங்க. இந்த தனுசு ராசிக்காரங்க பெரும்பாலான பார்த்தீங்க அப்படின்னா நல்ல வசதியான குடும்பத்தில் பிறந்தவங்களாக இருப்பாங்க. உடல் அமைப்பு இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா தனுசு ராசியில் பிறந்தவங்க கூட்டு குடும்பம், அதாவது இவங்க கூட பிறந்தவங்க நிறைய நபர்கள் இருக்கக்கூடிய இந்த தனுசு ராசி அன்பர்கள் இருப்பாங்க. சரி வாங்க, நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு ஆஞ்சநேயரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஸ்ரீராம ஜெயத்தை மறக்காமல் 3 டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படி தெரிவிக்கும் போது நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்டு இருப்பீங்க இல்லையா, நிறைவேறவே இல்லையே அப்படின்னு நினச்சி அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும்னு நினச்சிட்டு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்கள். நிச்சயமாக நடைபெறுவதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஏன்னா நம்பிக்கையோடு செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு நல்ல பலன் கிடைக்கும். நீங்களும் நம்பிக்கையோட வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்க, நிச்சயமா நடைபெறுவதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. சரி, நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் லாபகரமான நாட்களாக தான் அமைந்திருக்கு. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சூரியனும் புதனும் சேர்க்கை நடைபெறதுனால தர்ம
தர்மாதிபதி யோகம் ஏற்பட போகுது. அதனால் குல தெய்வ தொழில் அல்லது குல தொழில் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான பலன் கிடைக்கக்கூடிய நாட்களாக தான் வருகின்ற 7 நாட்களும் உங்களுக்கு அமைந்திருக்கு. வழக்கத்தை விட உபரி வருமானம் இந்த மாதத்தில் அதிகமாகவே கிடைக்கும். கூட்டு தொழிலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வளர்ச்சி நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். புதிதாக தொழில் தொடங்குறவங்களுக்கு சற்று கவனமாக செயல்படணும், அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அலுவலக பணியில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும், புதிய பொறுப்பெல்லாம் உங்களை தேடி வரும். ஒரு சில அன்பர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் ஏதாவது ஒரு பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ ஏதாவது ஒரு பாராட்டு இந்த வாரத்தில் உங்களை தேடி வரும். வீடு கட்டுறதுக்கான யோகமெல்லாம் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும். பாதியிலே பணியை நிறுத்திட்டு இருந்தவங்க கூட, அதாவது வீடு கட்டிட்டு பாதியிலே பணியை செய்ய முடியாமல் முழுமையாக முடிக்க முடியாமல் இருந்தீங்க பார்த்தீங்கன்னா அந்த பணியெல்லாம் கூட இந்த டைமு துரிதமாக செய்ய ஆரம்பிப்பீங்க. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டு மனை வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்குது. அதே மாதிரி ஒரு சில தனுசு ராசி அன்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பழைய வாகனத்தை விற்றுட்டு புதிய வாகனம் வாங்குவதற்கான ஒரு யோகமெல்லாம் இவங்களுக்கு இருக்குது. எதிர்பார்த்த வகையில் நல்ல ஒரு வருமானம் நிறைந்த வாரமாக தான் இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பெண்களை பொறுத்த வரைக்கும் தீபாவளியில் பார்த்தீங்க அப்படின்னா புதிய பொருளெல்லாம் வாங்குவீங்க, வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கி ரொம்ப மன மகிழ்ச்சியாக நீங்கள் இருப்பீங்க. அதே மாதிரி தொலைந்து போன உங்களுடைய பொருள் அல்லது உங்களுடைய பணம் கூட இந்த டைமு உங்களுக்கு கைக்கு கிடைக்கும். அதே மறதியாக எங்கேயாவது வச்சுருந்துருப்பீங்க, அதெல்லாம் கூட இந்த டைமு உங்களுடைய கைக்கு வந்து சேரும். அதே மாதிரி மகன் அல்லது மகளோட திருமணத்திற்காக வரன் தேடிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய காலகட்டமாக இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் அமையும். அதே மாதிரி பூர்வீக சொத்தில் ஒரு சிலருக்கெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகளும் வில்லங்கங்களும் இருந்திருக்கும், அந்த பிரச்சனையெல்லாம் கூட இந்த வாரத்தில் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். அதை சம்மந்தமாக சின்ன சின்னதாக உங்களுடைய சகோதரர்கிட்டையோ அல்லது சகோதரிகிட்டையோ சின்ன சின்ன கருத்து வேறுபாடு உண்டாகலாம். கொஞ்சம் கவனமாக இருங்க, இந்த டைமை அவங்கக்கிட்ட வீண் வாக்குவாதம் வேண்டாம். ராசி பெண்களை பொறுத்த வரையிலும் கணவரிடம் இருந்து வந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறைந்து எதிர்பாராத வகையில் நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு சில அன்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா வெளிநாடு அல்லது வெளியில் எங்கேயாவது பயணம் செல்வதற்கான ஒரு யோகமெல்லாம் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும். அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கிற உங்களுடைய நண்பர்கள் அல்லது உறவினர்கள் மூலமா ஏதாவது ஒரு பரிசு அல்லது ஒரு அன்பளிப்போ இந்த டைமில் உங்களை தேடி வரும். அதே மாதிரி நிறைய அலைச்சல் இருந்தாலும் விரைய செலவும் கொஞ்சம் இருக்கத்தான் செய்து எந்த அளவுக்கு வருமானம் இருக்கோ அந்த அளவுக்கு இந்த வாரத்தில் உங்களுக்கு கொஞ்சம் விரைய செலவும் இருக்குது. இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையறதுக்கு முருகன் வழிபாட்டை நீங்கள் தொடர்ந்து வழிபட்டுட்டு வாங்க. அதுவும் முருகன் வழிபாட்டை செவ்வாய்க்கிழமையிலையும் வெள்ளிக்கிழமையிலையும் வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்துமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். அதுவும் கடன் சம்பந்தமான பிரச்சனையில் இருக்கிறவங்க தொடர்ந்து முருகப்பெருமான செவ்வாய்க்கிழமை தோறும் வழிபட்டுட்டு வாங்க. கண்டிப்பாக நீங்கள் நினைத்தது அனைத்துமே நடக்கும். நம்பிக்கையோட இதை ஒன்று மட்டும் செய்து பாருங்கள், நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். அலுவலகத்தை செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் சக ஊழியர்களை கொஞ்சம் அனுசரித்து செயல்படுங்க. அவங்கக்கிட்ட இந்த டைமு ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளோ வாக்குவாதங்களோ வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு மற்ற ஊழியர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுறது ரொம்பவும் நல்லது. அதே மாதிரி இந்த பெண்களை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும், அதற்காக கொஞ்சம் கூடுதலாக உழைக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. பற்றி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு வரவும் இந்த நாட்களில் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு இந்த டைமு கொஞ்சம் கிடைக்கிறதுல தாமதமாகும், அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. பங்குதாரர்கிட்டலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அனுசரித்து செல்வது ரொம்பவும் நல்லது. மாணவர்களை பொறுத்த வரையிலும் கல்வியில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்திட்டு வாங்க. இந்த டைமை பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண் பெற்றிருப்பீங்க, அதனால் மற்ற மாணவர்கள் மத்தியில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் இந்த டைமு படிப்படியாக அதிகரிக்க ஆரம்பிக்கும். இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா மற்ற மாணவங்கிட்ட சின்ன சின்ன பிரச்சனைகளும் வாக்குவாதங்களும் வரும், அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமைந்திருக்கு. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும்.
வரும். நீங்கள் தனுசு ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தனுசு ராசியில் இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்கள் தனுசு ராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. தேங்க்யூ.